கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பெரிய வேளன் ஆராதனைக்குள்ளாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட இந்த பெரிய வேளன் ஆராதனைக்கென்று இந்த நாளிலே எச்சமனையிலே இயேசுவானவர் செவித்த ஜபத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்திலே பிரதியாயிருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் பிதாவே. கெர்ச்சமனையிலே ஆண்டவராகிய இயேசுவானவர் ஜெபித்ததான ஜெபத்தை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். ஆகவே இந்த கெர்ச்சமனே என்கிறதான இந்த இடமானது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அது ஒலிவ மலையிலே காணப்படுகிறது. ஒலிவ மலைக்கும் இந்த கெர்ச்சமனே தோட்டத்திற்கும் உள்ள இடைவெளி தூரம் 1.5 கிலோமீட்டர் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த கெர்ச்சமனே தோட்டம் ஒலிவமரைக்கு அருகாமையில் இருக்கிறதான ஒரு தோட்டமாய் மாத்திரமல்லாதபடி இந்த தோட்டமானது கெதரன் என்கிறதான ஆற்றுக்கு சமீபமாக இந்த தோட்டமானது இருக்கிறது. ஆகவே இந்த தோட்டத்திலே ஆண்டவராக இயேசுவானவர் வழக்கமாய் ஜெபிக்கிறதான ஒரு இடமாய் காணப்படுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த கெர்ச்சமனையிலே ஆண்டவராக இயேசுவானவர் மும்முறை ஜெபம் பண்ணுகிறார். அந்த மும்முறை ஜெபத்தை குறித்து தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த நாளிலே தியானம் செய்ய போகிறோம். ஆகவே அந்த மும்முறை ஜெபத்திலே முதல் நிலையிலே பார்க்கும் போது நமது ஆண்டவராக இயேசுவானவர் எப்படி ஜெபித்தார் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 22 அதிகாரத்திலே 44 வேத வசனத்திலே அவர் மிகவும் வியாகுலத்தோடும் அதிகமாக ஊக்கமாக அவர் செபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சம்பவத்தை குறித்து 4 நற்செய்தி நூல்களிலும் வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 26 அதிகாரத்திலே, மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 14 அதிகாரத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 18 அதிகாரத்திலே 4 நற்செய்தி நூல்களிலும் இந்த சம்பவம் வருகிறது. ஆகவே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அவர் எப்படி ஜெபம் பண்றார் என்று சொன்னால், துக்கத்தோடும் வியாகுலத்தோடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின நற்செய்தி நூலிலே அவர் திகிலடையவும் வியாகுலத்தோடு கூட ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அவர் வியாகுலத்தோடு கூட ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் வியாகுலத்தோடு கூட ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துடைய நிலைப்பாடு பார்க்கும் போது அந்த வியாகுலத்தோடும் துக்கத்தோடு கூட அவர் ஜெபிக்கிறதான வேளையில அவருடைய வேர்வையானது இரத்தத்தின் பெருதுளிகளாக அங்கே தரையிலே விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர் முற்பிதாக்களைப் போல அவர் ஜெபிக்கிறவராயிருக்கிறார். அதற்கு சான்றாக சங்கீதங்களின் புத்தகத்திலே 6வது சங்கீதம் 2வது வேதவசனம் 3வது வேதவசனத்திலே பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் மிகவும் வியாகுலப்படுகிறேன், கர்த்தாவே என்னை விடுவியும் என்று சொல்லுகிறான். ஆகவே வியாகுலப்படுகிற வேளையில கர்த்தரை நோக்கி தாவீது ராஜா ஜெபிக்கிறான், நான் மிகவும் வியாகுலப்படுகிறேன், என்னை விடுவியும் என்று சொல்லி. ஆகவே முற்பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஜெபித்தது போல அந்த முற்பிதாக்களுடைய வரிசையில நமது ஆண்டவராகி இயேசுவானவர் அவர் துக்கத்தோடும் வியாகுலத்தோடு கூட ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். ஆகினால் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி. ஆகவே ஆபத்தான ஒரு சூழ்நிலைகளிலே நமது ஆண்டவராக இயேசுவானவர் பிதாவை நோக்கி அவர் கூப்பிடும் போது அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஓ சோத்திரம், அவர் இயேசுவானவர் வியாகுலத்தோடும் துக்கத்தோடு கூட வருத்தத்தோடு கூட ஜெபிக்கும் போது பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை திடப்படுத்துகிறவனாய் இருக்கின்றான் பிரியமானவர்களே. ஆகவே நமக்கு வருகிறதான சஞ்சலங்களுக்கு மத்தியிலே, வியாகுலங்களுக்கு மத்தியிலே, துக்கத்துக்கு மத்தியிலே இயேசுவானவரை போல நாம் துக்கம் அடையவும்
வியாகுளப்படுவோம். அந்த வியாகுளப்படுகிற நேரங்களிலே பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே முதல் நிலையிலே அவர் துக்கத்தோடும் அவர் வியாகுளத்தோடு கூட ஜெபித்தார் என்று சொல்லி, அவர் முற்பிதாக்களை போல ஜெபித்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது. இரண்டாவது பகுதியிலே அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று சொன்னால், பிதாவுடைய கரங்களிலே தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றார். எப்படி ஜெபம் பண்றார் சொன்னால், பிதாவே உம்முடைய சுத்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஆகவே சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 35வது சங்கீதத்திலே 6-7 வசனங்களிலே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு வைத்து அவர் பேரிலே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாழ்க்கை பண்ணுவார். ஆகவே பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் ஆகிய இயேசுவானவர் ஒப்பு கொடுக்கிறார். எப்படி ஒப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால், தன்னை பரிசுத்தமும், ரோமருக்கு என்ன நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 12:1, அவர் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக அவர் ஒப்பு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகவே ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே கூட 53:12 வேத வசனத்திலே, தன்னை குற்ற நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுக்கிற தகப்பனாயிருக்கிறார். முற்பிதாவை போல ஈசாக்கு அந்த நாளிலே பிதாவாகி தேவனுக்கும் பதாக தன்னை பூரண பலியாக, தன்னை கட்டுவதற்கும் தன்னை வெட்டுவதற்கும் பூரண பலியாக அந்த நாட்களிலே ஈசாக்கு ஒப்பு கொடுத்தது போல, பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாக நமது ஆண்டவராகிய இயேசுவானவர் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனாயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட இயேசுவானவர் தன்னை பூரண வழியாக முழுமையுமாக ஒப்பு கொடுத்தது போல, நம்மையும் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் எதிர்காலத்தையும் ஆண்டவருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் தம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்கிறவராய் இருக்கிறார். மாத்திரமல்லாதபடி அவர் முதல் நிலையிலே துக்கத்தோடு கூட ஜெபிக்கிறவராய், வியாகுளத்தோடு கூட ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது நிலை பகுதியிலே பார்க்கும் போது, தன்னை மூரணமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதான அன்பு தகப்பனாயிருக்கிறார். மூன்றாவது பகுதியிலே பார்க்கும் போது, பிதாவே என்று சொல்லுகிறார். இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே, அந்த வியாகுல வேளையிலே, இக்கட்டான சூழ்நிலைகளிலே வியாகுல அந்த படுகிற அந்த காலகட்டத்திலே பிதாவோடு கூட அவர் ஐக்கியப்படுகிறவராய் இருக்கிறார். ரோமருக்கு என்ன நிருபத்திலே 8:36 வேத வசனத்திலே பவுலடியான் சொல்லுகிறான், கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி. ஆகவே 17 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு இந்த 17 காரியங்கள் என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அதிலே ஒரு காரியம் உபத்திரவமோ வியாகுளமோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வியாகுளம் என்னை கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதே போலதான் நமது ஆண்டவராகிய இயேசுவானவர் கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து என்னை உபத்திரவமோ வியாகுளமோ பிரிக்க மாட்டாது என்று சொல்லி அவர் பிதாவாகிய தேவனோடு கூட ஒரு உறுதிப்பாட்டிலே நின்று ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓ இயேசுவானவர் அவர் மும்முறை அந்த ஜபத்திலே துக்கத்தோடு கூட வியாகுளத்தோடு கூட ஜெபித்தார், ஒப்பு கொடுத்து அவர் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். மாத்திரமல்லாதபடி பிதாவினுடைய அன்பிலே கடைசி மட்டுமாக அவர் நிலைத்திருந்து ஜெபிக்கிற தகப்பனாய் இருக்கிறது போல, இந்த மூன்று நிலைப்பாட்டிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒப்பு கொடுக்கும் போது கிறிஸ்துவாகிய தேவன் பார்க்கும் போது பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்தது போல நாமும் பிதாவுடைய சித்தத்தையும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய விருப்பத்தையும் பரிசுத்தாவியானுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. கர்த்தர்தாமே இந்த திருவசனத்தின் நிமித்தமாக நம்மை ஆசீர்வதித்து ஜெபிப்பார், ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஒரு சிறிய பாடலை பாடி நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு கூட நாம் நிறைவு செய்வோம். வியாழ நிறவினில் வியாகுளத்தோடே, வியாழ நிறவினில் வியாகுளத்தோடே, விளம்பின போதகம் மறந்திடலாமோ, விளம்பின போதகம் மறந்திடலாமோ.
அன்பரின் நேசம் ஆசலாகும். அன்பின் பல்லவ பிதாவே, இந்த நாளிலும் கூட இந்த வியாபுல வேளையிலே அப்பாணி கெட்சமணியிலே மும்முறை ஜெபித்தது போல கர்த்துடைய பிள்ளைகளாகி நாங்களும் ஆண்டவரே சோத்திரம் அப்பா ஜெபிக்கும்படியான ஜெபாவியை கர்த்தர் எம்முடைய உள்ளத்திலே எம்முடைய ஆண்டவரே சிந்தனைகளிலே வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். வியாபுலத்தோடும் துக்கத்தோடு கூட ஜெபித்தது போல பிதாவுடைய சமூகத்திலே விருப்பத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தது போல அப்பா பிதாவாகி தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தில் நிலைத்திருந்தது போல நிலைத்திருக்கும்படியான கிருபைகளை தார் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தின் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவியானுடைய அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களும் இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்துடைய பிள்ளைகளோடும் வருகை மட்டுமாக நிலைத்திருந்து காப்பதாக, ஆமென்.